வெல்கம் டு ட்ரிக்கிலைட்ஸ். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்லேயே டாப் ஃபைவ் ஃபீல் குட் மூவி பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஐந்தாவது இடத்தில் உள்ள திரைப்படம் ஜப்பானில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எமோஷனல் டிராமாவா 2009 வெளிவந்த திரைப்படம் தாங்க ஹாச்சிய டாக்ஸ் டேல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹாச்சின்னு ஒரு டாக்கு தன்னை பாசமாக வளர்த்த ஓனர் வேலைக்கு போயிட்டு வர டைமான ஈவினிங் டைம் டெய்லியும் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் அந்த ஓனர் இறந்து போயிடுவார். இறந்து போன விஷயம் தெரியாமல் தன்னோட ஓனர் எப்போ தான் வருவார்னு வெயிட் பண்ணுது 10 வருஷமாக வெயிட் பண்ணுதுங்க. இந்த டாக்கோட லைஃப்பில் கடைசியாக என்ன தான் ஆச்சுன்னு சொல்கிற படம் தான் ஹாச்சிய டாக்ஸ் டேல். இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அழுது வருங்க. விஸ்வாசத்தின் எல்லை எந்த அளவுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்கு ஜப்பானில் ஒரு சிலையே வச்சுருக்காங்க. 4 இடத்தில் உள்ள திரைப்படம் அமெரிக்கன் சர்வைவல் டிராமாவா 2000 வெளிவந்த திரைப்படம் தாங்க காஸ்டியாவே. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஃபெடெக்ஸ் கொரியரில் வேலை செய்கிற நம்ம ஹீரோ ஆஃபீஸ் ஒர்க்காக வெளிநாட்டிற்கு அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் கார்கோ ஃப்ளைட்லேயே போகிறாருங்க. அப்படி போகும்போது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற புயல் காரணமாக ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுதுங்க. பிறகு ஹீரோ மட்டும் உயிர் தப்பிச்சு ஒரு தீவில் தனியாக மாட்டிக்கிறாருங்க. அந்த தீவில் 4 வருடமாக அடிப்படை வசதிக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு, அவர் அந்த தீவிலிருந்து எப்படி தப்பிச்சாரு, அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்தார்னு சொல்கிற படம் தாங்க காஸ்டியாவே. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ஷாட் வைக்கப்பட்டிருக்குங்க. பேச்சு துணைக்கே யாரும் இல்லாத அந்த தீவில் அவருக்கு ஒரு பந்து கிடைக்குங்க. அந்த பந்தில் மனித முகத்தை வரைஞ்சி க்ளோஸ் ஃப்ரெண்டு போல 4 வருடமாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டே கூடவே வச்சுருப்பாருங்க. அவர் அந்த தீவை விட்டு தப்பிச்சு போகிறப்போ அந்த டைமில் அதிகமான கடல் அலையால் அந்த பந்து அவர் விட்டு தூரமாக போயிருங்க. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவார், அவரால் அந்த பந்து எடுக்கவே முடியாமல் போயிருங்க. ஐ எம் சாரி வில்சன்னு சொல்லி அழுவாருங்க. இந்த படத்தில் மனித உணர்வுகளை அவ்வளோ அற்புதமாக காட்டப்பட்டிருக்குங்க. இந்த படமும் நம்மளை கண்கலங்க வைக்குங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும்போது அதன் மதிப்பு தெரியாதுங்கிறத கிளைமேக்ஸ் சீனில் அவ்வளோ அற்புதமாக காட்டப்பட்டிருக்குங்க. 3 இடத்தில் உள்ள திரைப்படம் 2006 பயோகிராஃபி ட்ராமாவாக வெளிவந்த திரைப்படம் தாங்க தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம ஹீரோ, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்குன்னு ஒரு பையன்னு ஃபேமிலியாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க கஷ்டங்களை தினம் தினம் சந்தித்தாலும் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஒரு ஸ்கேனிங் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க. அந்த பிஸ்னஸ் பெரிய லாஸ் ஆனதால் நடு தெருவுக்கு வராருங்க. தன்னோட மனைவியும் பாதியிலேயே விட்டு போகிறாங்க. ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தங்க வீடு இல்லாமல் அவ்வளோ வறுமையிலும் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராருன்னு சொல்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பையும் தன்னோட மோசமான சூழ்நிலையை காரணம் காட்டி தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக்கு வருங்க. பொதுவாக ஒரு அப்பா தன்னோட குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்னு இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் நம்ம கண்ணு முன்னாடி நடித்து இல்லை வாழ்ந்து காட்டியிருப்பாருங்க. முக்கியமாக ஒரு சீனில் தங்க இடம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூமுக்குள்ள தன்னோட பிள்ளைய மடியிலேயே தூங்க வச்சிட்டு இருப்பாருங்க. பாத்ரூம் கதவை யாரும் தட்டிடக்கூடாதுன்னு நினைக்கும்போது ஒருத்தர் கதவை தட்டுவாருங்க. அவர் குலுங்கி அழுவாருங்க. வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுவாருங்க. அந்த சீன்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, கண் கலங்க வைக்குங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆணும் பார்க்க வேண்டிய படங்க. 2 இடத்தில் உள்ள திரைப்படம் 2013 பயோகிராஃபி டிராமாவாக வெளிவந்த திரைப்படம் தாங்க 12 Years a Slave. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு 1853 சாலமன் நார்த்தப்பால் எழுதப்பட்ட 12 Years a Slave நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு டைமில் எதிர்பாராமல் அடிமையாக மாட்டிக்கொள்ளுவாருங்க. அதன் பிறகு அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிற சோகமான கதை தாங்க இந்த 12 Years a Slave. இந்த படத்தில் அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்களின் அடிமைத்தனத்தை பற்றி பேசப்பட்டிருக்குங்க. இந்த படமும் நம்மளை கண்கலங்க வைக்கிற ஒரு படங்க. முதல் இடத்தில் உள்ள திரைப்படம் 1994 கிரைம் டிராமாவாக வெளிவந்த திரைப்படம் தாங்க தி ஷஷாங்க் ரிடம்ஷன். இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் தலை சிறந்த படமும் இது தாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவோட ஒய்ஃப் வேறு ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க. அவர் 2 கொண்டுட்டு ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போகிறாருங்க. அதன் பிறகு ஹீரோவோட லைஃப்பில் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்குதுங்க. உண்மையிலேயே அவர் தான் அந்த கொலையை பண்ணாரா, அவரோட மீதமுள்ள வாழ்க்கை எப்படிலாம் வாழ போகிறாருன்னு சொல்கிற கதை தாங்க இந்த ஷஷாங்க் ரிடம்ஷன். இந்த படத்தில் மனித உணர்வுகளை அவ்வளோ அற்புதமாக காட்டப்பட்டிருக்குங்க. நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்தே தீர வேண்டிய படங்க.
இந்த படங்களை போன்ற நிறைய திரைப்படங்கள் இன்னும் இருக்குங்க. பைசைக்கிள் தீஃப், தி கிரீன் மைல், ஜான் பவுன்ஸ்னு நிறைய ஃபீல் குட் மூவியும் இருக்குங்க. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் மனித வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்து எடுக்கப்பட்டிருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கான ஒரு வாய்ப்புங்க.